ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான வாட்டர்மெலன் ஜூஸ் தான் பார்க்க போகிறோம். அது எப்படி பண்ணுறது, ரொம்ப சிம்பிளான மெத்தடில் தான் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் ஒரு மிக்சி ஜாரில் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கேன் வாட்டர்மெலன். ஆட் பண்ணிக்கிறேன். நோம்பும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, அதனால் நம்ம நோம்பு திறக்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளான ஜூஸ் தான் நம்ம ரெடி பண்ண பார்ப்போம். அந்த மாதிரி வாட்டர்மெலன் ஜூஸும் அதில் ஒன்று. இப்போ ஒரு 4 கரண்டி சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துருக்கேன். நீங்கள் குறைச்சி சேர்த்துக்கிறதா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க, கூட்டி சேர்த்துக்கிறதா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. இது கூட நம்ம ரோஸ் எசன்ஸு ஐஸ் க்யூப்ஸ்லாம் போட்டு அடிக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி ரோஸ் எசன்ஸ் ஐஸ் க்யூப்லாம் எதுவும் சேர்த்துக்கல. இப்போ இதை ஒரு ஃபில்ட்ரு வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம். வாட்டர்மெலன் நல்ல உடம்புக்கு குளிர்ச்சியான ஒன்று. அதை வந்து வெயில் சீசன் ஆரம்பிச்சிருச்சுனாவே நம்ம அதிகமாக அதை தான் யூஸ் பண்ணுவோம், வாங்குவோம். அப்படியே கொடுத்தோம்னா பசங்க சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி ஜூஸ் போட்டு கொடுத்தோம்னா விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்காக நம்ம வாட்டர்மெலன் ஜூஸ் வந்து சிம்பிளாக ரெடி பண்ணுறோம். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, வாட்டர்மெலன் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து டிஸ்பிளேக்காக கண்ணாடி டம்ளர்லாம் மாற்றிக்கல, மண்பானையிலான டம்ளரில் தான் மாற்றிக்க போகிறேன். ஏன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நான் பசங்களுக்கு கொடுக்க மாட்டேன். அதுக்காக இந்த மாதிரி மண்பானையிலான டம்ளரில் கொடுத்தா கொஞ்சம் நேரத்தில் அதே கூலிங்காக இருக்கும், ரொம்ப குளிர்ச்சி இதுவும். அதுக்காக நான் மண்பானை டம்ளரில் கொடுத்துருக்கேன். கொஞ்சமாக இதுக்குள்ளே வாட்டர்மெலன் கட் பண்ணி வச்சுருக்கிறத போட்டுக்கலாம். இது கூட சப்ஜா விதையெல்லாம் கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். ஆனால் இதான் ரொம்ப சிம்பிளாக சீக்கிரம் ரொம்ப சிம்பிளான மெத்தட் இதுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி குக்கிங் டு ஆல்.